கணவன் மனைவி வசிய மை, கணவன் மனைவி வசிய மருந்து. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய குலதெய்வத்தை வசியப்படுத்தக்கூடிய எந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் குலதெய்வம் யாராக வேணாலும் இருக்கலாம், அந்த குலதெய்வத்தை வசியப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த எந்திரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த எந்திரத்தை பற்றினா கவனமாக பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம 3x3 சைஸ் வர மாதிரி ஒரு எந்திரத்தை ரெடி பண்ணிக்கணும். இதை வந்து சின்னதாக நீங்கள் ரெடி பண்ணாமல் 6x6 சைஸ் எந்திரத்தில் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அதை வந்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணி பூஜை அறையில் வச்சுட்டு நீங்கள் வழிபட்டு வரலாம். இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்ச பிறகு இதுக்குள்ளே என்னென்ன நம்பர்ஸ் அடைக்கணும் அப்படின்னா, 4, 74, 36, 52, 38, 47, 71, 82, 92. இது மாதிரி நீங்கள் வரைஞ்ச பிறகு இது கீழே வந்து ஓம் க்ளீம் குலதேவதா நம அப்படின்னு சொல்லி மந்திரத்தை எழுதிக்கோங்க. இது வந்து நீங்கள் 6x6 சைஸ் செப்புத்தகரில் நீங்கள் வரைங்க. இது என்றைக்கு வரையலான்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு தான் வரையணும். அதுவும் உச்சி வேலையில் வரைங்க. உச்சி வேலைன்னு சொல்கிறது வந்து மதியம் 12 மணி. இப்படி வரைஞ்சிங்க அப்படின்னா, வரைஞ்சிட்டு இந்த மந்திரத்தை குறைஞ்சது ஒரு 108 முறை அன்னைக்கே நீங்கள் உரு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து தினமும் நீங்கள் 9 முறை சொன்னாலும் சரி, இல்லை 27 முறை சொன்னாலும் சரி, 18 முறை சொன்னாலும் சரி, இல்லை 108 முறை சொன்னாலும் சரி, இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குலதெய்வம் வந்து வசியமாயிடும், உங்கள் வீட்டுக்குள்ளேயே நிலச்சிருக்கும். இதை வந்து என்ன பண்ணுங்கள், 6x6 சைஸ் தகடாக நீங்கள் வரையும் போது ஃப்ரேம் பண்ணி பூஜை அறையில் வச்சுக்கோங்க. உங்கள் குலதெய்வம் எப்போவுமே உங்கள் வீட்டில் வந்து வாசம் பண்ணும். உங்கள் குலதெய்வத்துக்கு என்ன விருப்பமான படையலோ அதை வந்து நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லாட்டி பொதுவாக நீங்கள் வைக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவல், பொரி, கடலை, வெல்லம், பால், பொங்கல் வைக்கலாம், வெண்பொங்கல் வைக்கலாம், அப்படி இல்லாட்டி வந்து சக்கரை பொங்கல் வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சைவ படையலாகவும் நீங்கள் படைக்கலாம். வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் வைப்பீங்க. வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் முடிஞ்சால் நீங்கள் ஒரு 5 வகையான பழங்கள் வந்து வைக்கலாம். எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வச்சிங்கன்னா மட்டும் போதும். இது அமாவாசை அன்றைக்கி ஆரம்பிக்கும் போது மட்டும் வைங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு அமாவாசையும் வச்சிங்கன்னா அதுவே போதுமானது. இப்போ வந்து இந்த எந்திரத்தை பயன்படுத்துறது மூலமா உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனையும் சரியாயிடும். கடன் பிரச்சனை, கணவனை பிரச்சனை, காதல் பிரச்சனை, செய்தொழில் பிரச்சனை, செய்வன பிரச்சனை, ஏவல் பிரச்சனை, பில்லி, சூன்யம், வைப்பு, தூண்டு, தாண்டு, இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் சரியாகும். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான எந்திரம். அதனால் இது எல்லோரும் பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய தோஷத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னா குலதெய்வ தோஷம். அந்த தோஷம் வந்து இந்த எந்திரம் மூலமாக நிவர்த்தி ஆகும். ஸோ இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.